ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணை மீதங்களுக்கு வணக்கம். கிரகப்பெயர்ச்சியில் வருடக்கோள்களோட பெயர்ச்சியை நம்ம கூர்ந்து கவனிக்கிறது உண்டு. அந்த வகையில் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை 5:30 மணிக்கு திருக்கணிதப்படி, திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி ஆகிறாரு. தன்னோட மீனராசியிலேருந்து பெயர்ச்சியாகி மேசராசிக்கு நுழைகிறார். சரி, இந்த பெயர்ச்சி காலம் வந்து மிதுன ராசிக்கு என்ன வகையான மாற்றங்களை தரும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேசராசிங்கிறது மிதுன ராசிக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு வீடு. ஏன் அப்படின்னா, 11th place லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் பாவகம். அந்த 11ஆம் பாவகம்னாலே பணம் அப்படின்னு அர்த்தம், தனம் லாபம் அப்படின்னு அர்த்தம். அந்த தன லாபத்துக்குள்ளே அதோட காரக கிரகம் நுழையுது. தனாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உள்ள நுழைகிறார். மிக சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும். நிச்சயமாக இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடந்த கால கசப்புணர்வுகள், அதாவது அட்டம சனினால் ஏற்பட்ட நிறைய சிரமங்கள்லேருந்து மிதுன ராசி வெளியே வரக்கூடிய காலம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். குறிப்பாக பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். 11ஆம் வீட்டுக்கு குரு வர்றது மிகச்சிறப்பு. சரி, தனஸ்தானத்தில் குரு வர்றார், என்ன வகையான நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ராசிக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா அஸ்வினி, பரணி, கார்த்திகைன்னு 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3ல இந்த பரணியும் கார்த்திகையும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு முக்கியமான ஒரு நட்சத்திரம். ஏன் அப்படின்னா, ஒன்று வந்து திரிகோணாதிபதியோட நட்சத்திரம், இன்னொரு கார்த்திகை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கனாக்கா தைரியம் வீரியம் தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். 3ஆம் வீட்டின் அதிபதி இல்லையா சூரியன். அப்போ அந்த நட்சத்திரத்தில் குரு டிராவல் ஆகக்கூடிய காலம்லாம் மிக சிறப்பான முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகளை தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள் ஏற்படும். இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். நண்பர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. பொருளாதார மேன்மைங்கிறது நிச்சயமாக இந்த 1 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவிட்டியில் குரு இருக்கிறதுனால பொருளாதாரம் வந்து நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறது சொல்லலாம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். சரி, குரு லாபஸ்தானத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக வந்து பார்த்திங்கனாக்கா சிம்மத்தை பார்க்குறாரு. தர்ம திரிகோணம்னு சொல்லக்கூடிய மேசராசியில் இருந்து இன்னொரு தர்ம திரிகோணத்தை குரு பார்க்குறார். அவர் இன்னொரு தர்ம திரிகோணத்தின் அதிபதி. சரி, 3ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அப்போ கர்ணபூஷண பலன் அப்படிங்கிறத சொல்லலாம். தைரியம் தன்னம்பிக்கை வீரியம்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு பார்வையாக அந்த 3ஆம் பார்வை நிச்சயமாக இருக்கும். அதாவது 3ஆம் இடத்தை குரு பார்க்குறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. மாமனார் வழியில் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. அரசாங்கம் அது தொடர்பான அந்த பாவகம் வந்து சிம்ம பாவகமாக இருக்கிறதுனால, குரு பார்வை அந்த இடத்துல இருக்கிறதுனால அரசாங்கம் தொடர்பான நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள் ஏற்படும். சந்திப்பின் மூலமாக நன்மைகள் ஏற்படும். சிறு தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான நல்லதொரு அமைப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். சரி, 7ஆம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டை பார்க்குறாரு துலாமை. அப்போ 5ஆம் வீட்டை குரு பார்க்குறது கூடுதல் சிறப்பு. பூர்வீகம் தொடர்பான ஆதாயங்கள் ஏற்படும். மனதில் எழக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிறத சொல்லலாம். குழந்தைகளால் நன்மைகளும் ஆதாயமும் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு. புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னாக்கா அதெல்லாம் கைகூடி வர்றதுக்கான அமைப்பு. கல்யாணம் ஆகாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கைக்கு வர்றதுக்கான ஒரு அமைப்புங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும். லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறது மிக அற்புதமான ஒரு அமைப்பு. குருவோட பார்வை 9ஆம் பார்வை வந்து பார்த்திங்கனாக்கா தனுசு ராசிக்கு இருக்குது. தனுசு வந்து உங்களோட 7ஆம் பாவகமாக வருது இல்லையா. அப்போ மனைவியை குறிக்கக்கூடிய இடம், நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா கூட பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். அந்த இடத்த குரு பார்க்குறதுனால அதன் தொடர்பான நன்மைகள்லாம் ஏற்படும். மனைவியால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. நண்பர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப்னால நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த குரு பெயர்ச்சினால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களோட தினசரி சந்திப்பு வந்து பார்த்திங்கனாக்கா கோவில், ஆன்மீகம், இது தொடர்பான
சந்திப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க அப்படிங்கிறதும் உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கனாக்கா பல மாற்றங்களை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும், நல்ல விதத்தில் கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த 11 பாகத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் ஒரு கிரகம் இங்கே 11 பாகத்தில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கிரகத்தோட குரு சேரும்போது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். உதாரணமாக சனி அங்கே இருக்குது அப்படின்னாக்கா தொழிலில் வெற்றி கிடைக்கும், சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்க தொழிலில் முன்னேற்றம் அடைவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சூரியன் அங்கே இருக்குன்னா குரு சூரியன் சேர்றது சிவராஜ யோகமாக செயல்படுது, கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உயரும், அரசாங்கம் தொடர்பான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த இடத்துல வந்து புதன் இருக்குது அப்படின்னாக்கா புதன் பகவான் வந்து உங்களோட ராசி அதிபதியாக வர்றார், மற்றும் 4 அதிபதியும் அவர். அவர் கூட குரு சேரும்போது மிக சிறப்பான ஒரு அமைப்பு, முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள், கல்வியில் மேன்மை கிடைக்கும், தாயாரோட உடல்நிலை மேன்மை அடையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இந்த இடத்துல சுக்கரன் இருக்குது, லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்குது அப்படின்னாக்கா சுப விரயங்கள் நிறையா ஏற்படும், ஆன்மீக தொடர்பான பயணங்கள் ஏற்படும், பொருளாதாரம் வந்து பார்த்திங்கனாக்கா விருத்தி அடையும், குடும்பம் விருத்தி அடையும் அப்படிங்கிறத சொல்லலாம். கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க, யாராவது மிதுன ராசியில் பிறந்து இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கனாக்கா பல நன்மைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும், கடந்த கால வாழ்க்கையில் இருந்த கசப்புணர்வுகளெல்லாம் மாற்றி சுப நிகழ்வுகள் அனைத்தையும் நிகழ்த்தி பல முன்னேற்றத்தையும் வெற்றியும் நிச்சயம் கொடுக்கும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மொத்தத்தில் மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பெயர்ச்சி அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.